தமிழர் விருது என்ற இந்த விருது என் பெயருக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் அது தந்தை பெரியாருக்கு அளிக்கப்பட்ட விருது. பெரியாருடைய இயக்கங்கள் ஒரு தொடர் லட்சிய பயணமாக எதிர்வீச்சு அளித்துக் கொண்டிருக்கிறதுமையாக இருக்கக்கூடிய எண்ணற்ற மறைந்தும் மறையாமல் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்கின்ற அத்தனை தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு இங்கே சிறப்பாக வழங்கப்பட்டிருப்பது என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான விருதாக கருதுகிறேனே தவிர தனிப்பட்ட வீரமணி என்ற ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டதாக நான் கருதவில்லை. அடக்கத்தோடதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த விருதை பெறுகிற நேரத்தில் இரண்டு செய்திகள் மிக முக்கியமானது. ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாக்கப்பட்டு நெருக்கடி நிலையிலே வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ளே கொற்றடியிலே தள்ளப்பட்ட போது இரத்தம் வழிகிற நேரத்தில் அவரை அணைத்து குடித்த கைக்குத்தான் அந்த கை எனக்கு இன்றைக்கு விருது கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிற போது மிகுந்த உணர்ச்சி சூழல் இருக்கிறது. என்றாலும் ஒரு செய்தி இந்த பெரியாருக்கு கொடுக்கப்பட்ட விருது பெரியார் தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ற பெருமைகள் இருந்தாலும் இதை கொடுக்கப்பட்டவரும் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் ஒப்பற்ற முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை கட்டி காத்து கொண்டிருக்கிறவர். அந்த வகையிலும் சரி அது கொடுக்கப்பட்ட காலம் எனக்கு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலம். என்னவென்றால் கலை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விருது பெரியாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பேரறிஞர் அண்ணாவின் விருப்பப்படி மாநில சுயாட்சி இன்றைக்கு முதலமைச்சர் கழக கொடியேற்றி அரசு கொடியேற்றி தேசிய கொடியேற்றிய அந்த உரிமை இதிலே மட்டுமல்ல எல்லா மாநில முதல்வர்களுக்கும் அவர் வழங்கிய ஒரு வள்ளல் தன்மை என்று சொல்ல வேண்டும் உரிமை கொடுப்பாடு. ஆகவே அந்த கொடியேற்றியதை பார்த்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மாநில சுயாட்சியினுடைய முதல் கட்ட வெற்றி என்பதை அதை பார்க்கிறோம். அதுபோலவே இந்த விருது பெரியாருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் விருது அளிக்கப்பட்டிருக்கிற 10 லட்சம் ரூபாயில் பெரியாருடைய சிறப்புகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 95 அடி பெரியார் சிலையும் 45 அடி பெடஸ்டல் அடிவாகமும் கொண்டு திருச்சி அருகே உருவாகக்கூடிய பெரியார் உலகத்திற்கு நான் இதை நன்கொடையாக அளிக்கிறேன். இதை முதலமைச்சர் அவர்களிடத்திலே நான் அறிவித்தேன். ஐயா, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது பெரியாருடைய பெரியார் இயக்கங்கள் இன்னும் கடந்த 50 ஆண்டுகளை கடந்தும் தீவிரம் வேலை செய்ய வேண்டிய நிலை இருக்கு. தாராளமாக, ஏனென்றால் நோய் எப்போது தாக்கும் எப்படி தாக்கும் என்று தெரியாது. எனவே மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் எப்போதும் ஆயத்தமாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பெரியார் தேவைப்படுகிறார், எப்போதும் தேவைப்படுகிறார், என்றும் தேவைப்படுகிறார். பெரியாருடைய கொள்கை வெற்றிக்கு ஒரு அடையாளம் என்னன்னா மக்கள் வந்து போயிருக்காங்க நம்ம இளைஞர்கள்னா இதுவே பெரியாருடைய வெற்றியா நான் பாக்குறேன். அடுப்பறைக்குள்ள அடுப்பங்கரைக்குள்ள பெண்ணை அடக்கி வச்ச காலம் போக மலை உச்சிக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் என்றால் அந்த துணிச்சல் சாதனை என்பது இருக்கிறது. இது அவருடைய சாதனை என்றாலும் கூட அதற்கு அடித்தளம் திராவிட இயக்கம் பெரியார்.